என்கிட்ட முதல்ல பாரதி அவர்கிட்ட பிடிச்சது அவருடைய தோற்றம், அந்த முண்டாசு, அந்த முறுக்கின மீச. அப்போவே வந்து நான் வித்தியாசமாவேண்டா அப்படின்னு சொல்லி காட்டினவர். என்னை பொறுத்த வரைக்கும் பாரதியார் வந்து அவர் இந்த கவியும் சொல்றதை விட அவர் மிகப்பெரிய ஞானி, தன்னை தான் உணர்ந்த ஒரு ஞானி. அவருடைய வார்த்தைகள், கவிதைகள், அவருடைய எழுத்துகள் எல்லாமே இன்னும் சாகா உரம் பெற்று, ஐ மீன் நேரங்கள் ஆகாக காலங்கள் ஓட ஓட அது அதனுடைய வலு இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கிறது. காரணமே ஏன் சொன்னா அதெல்லாம் அந்த ஒரு தன்னை தான் உணர்ந்த ஒரு ஞானிக்கிட்ட இருந்து வந்த வார்த்தைகள்னால. அந்த காலகட்டத்தில் வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா திருவள்ளுவர் அவை அவரை வந்து நம்ம இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாரதியாரை வந்து ஒப்பிடுக்கலாம். ஸோ அவரது வந்து கவிதைகள் நிறைய இருக்க பிடிச்சது. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழிச்சிடுவோம். இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ வந்து நம்முடைய இந்த இளைஞர்கள், மாணவர்கள், அவங்க வந்து ஒரு நல்ல விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் திருவள்ளுவர், அவை, பாரதியார் இவங்களுடைய கவிதைகள், இவங்க எழுதின எழுத்துகள் படித்தாலே போதும், அவங்க வாழ்க்கையில் வெற்றிகரமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மகாகவி பாரதியாருடைய 136வது பிறந்த நாள் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறாங்க, அது நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.